ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட கோயில் தென்னரசு பேசுகிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புகிறேன். அப்படி என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, நீங்கள் மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிட்றது மிக மிக சிறப்பு. அதாவது வந்து கரண்ட் அடுப்பில் சமைச்சிருப்பீங்க, கேஸ் அடுப்பில் சமைச்சிருப்பீங்க, ஸ்டவ் அடுப்பில் சமைச்சிருப்பீங்க, அதில் ஒரு சில டேஸ்ட் இருக்கும். நீங்கள் மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிட்றது மிக மிக சிறப்பு. அதாவது வந்து ஒரு அடுப்பு ரெடி பண்ணிக்கோங்க, அதே மாதிரி சூட்டடுப்பு ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் விறகு வச்சு எரித்து அந்த மண்பாண்டத்தை வச்சு நீங்கள் குழம்பு சோறாக்கி வந்து சமைச்சு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். அதாவது வந்துட்டு மண்பாண்டங்களில் சாப்பிட்ற உணவு வந்து நம்ம உடலுக்கு நல்லது. நீங்கள் வந்து அதை கடைப்பிடிங்க, வாழ்க்கையில் மிக மிக சிறப்பு. நீங்கள் இதிலெல்லாம் சாப்பிட்டே வந்திருப்பீங்க, அதில் சாப்பிட்றது வந்து மிகவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு தனிப்பட்ட டேஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்கள் உடம்புக்கும் நல்லது. அதே மாதிரி டீ கடைக்கு போனாலும் அந்த மண்பாண்ட கிளாஸில் இப்போ ஒரு சிலர் விரும்பி அதை தூத்தி தாங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அது வந்து ஏன்னா நல்லா இருக்குனால. அதனால் நீங்களும் உங்கள் குடும்பத்தில் வந்துட்டு மண்பாண்டங்கள் அதற்குரிய பாத்திரங்கள் வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் காய்கறிகள் இது குழம்பு சமைக்கிறது அதை பண்ணி நீங்கள் அடுப்பில் விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா மிக மிக சிறப்பு. உங்கள் உடல் நலத்துக்கு நல்லது, டேஸ்ட்டு தனிப்பட்ட டேஸ்ட்டு அதில் கிடைக்கும். அது வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதாவது நாங்கள் பண்ணி பார்த்ததுனால தான் நான் சொல்கிறோம், நிறைய குடும்பங்களில் அதை சாப்பிட்டு பார்த்தோன்னா நிறைய டேஸ்ட் இருக்குது. அதனால் வந்து மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிடணுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த காலங்கள்லாம் வந்து மண்பாண்டம் தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆகையால் வந்து அவங்க நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ்ந்துருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சரி, நீங்கள் நல்லா சாப்பாடு குழம்புகள் ஆக்கி மண்பாண்டத்தில் சாப்பிட்றது மிக மிக சிறப்புன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து மண்பாண்டங்கள், விதவிதமான மண்பாண்டங்கள் கிடைக்கும். அதாவது குடிநீர் கூட நீங்கள் வந்துட்டு தண்ணி வெயில் காலங்களில் அந்த மண்பானையில் தண்ணி நிரப்பி வச்சு நீங்கள் குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். குளிர்ச்சி, நீங்கள் வந்து வேறு எதுவுமே உங்கள் குளிர்ச்சி படுத்துறதுக்கு ஒரு செம்பு மண்பான தண்ணி குடிச்சிங்கனாலே போதும், சிறப்பாக இருக்கும், குளிர்ச்சி ஆயிரும், உடம்பே குளிர்ச்சி ஆயிரும். ஆகையால் வந்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜெல்லாம் தேவையில்லை, அந்த மண்பான தண்ணியை வந்துட்டு நீங்கள் ஒரு செம்பு குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஆகையால் மண்பாண்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. எல்லா எந்தெந்த இதுக்கு மண்பாண்டங்கள் தேவையோ அதுக்கு பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு நோய் எதிர்ப்பு எல்லாம் நிறைய சத்துக்கள் நிறைய கிடைக்கும். அந்த மண்பாண்டங்களில் சமைச்சு சாப்பிட்றது வந்து மிக மிக நல்லது. அதே மாதிரி புதுவிதமான டேஸ்ட்டு, நல்ல டேஸ்ட் கிடைக்கும். ஆகையால் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு நீங்கள் சமைக்கிறதுல வந்துட்டு எல்லாமே பயன்படுத்திருக்கீங்க, கேஸ் அடுப்பு, ஸ்டவ் அடுப்பு, கரண்ட் அடுப்பு இதை பயன்படுத்திருக்கீங்க. அதாவது மண்பாண்டம் இது விறகடுப்பு பயன்படுத்தி நீங்கள் மண்பாண்டங்கள் வச்சு சமைச்சு சாப்பிடுங்கன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், பதில் அளிக்கிறேன். யூடியூப் ஃபேஸில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.